மாலத்தீவுகள் முதல் தெற்கு கொங்கன் பகுதி வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. மேலும் மாலத்தீவுகள் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அந்தமான் பகுதியில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறில் 29 சென்டிமீட்டரும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடையில் விட்டு ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். ஓகேங்களா? ஒரு 16 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் நம்பர் பிடிச்சிக்காதீங்க. அந்த நம்பரை இப்போ மறந்துருக்கீங்க. அதாவது ரேஞ்சு தான் சொல்ல போகிறோம். 6-12 கனமழை, 12-20 வரைக்கும் மிக கனமழை, 20 மேலே போனால் அதிகமான கனமழை தான். அந்த கனமழைக்கு எதிர்பார்த்து நமக்கு மிக கனமழை தான் வந்திருக்கு. அதை விட அதிகமாக இருக்குது. நம்ம கனமழைக்கு மிக கனமழைக்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் பகுதி மக்களுக்குன்றது நம்ம எந்த தென் தமிழகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாவட்ட பகுதியில் அது இப்போ அடுத்து வர ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இப்போ தென் தமிழகத்தில் இருக்குன்னா மழை அதிகமாக வட தமிழகத்தில் ஒரு கருவியாக இருக்கும். மற்ற தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.